Hi children, good morning, praise the Lord. On behalf of the Good Shepherd Church, Mylapore, I welcome you all for today's Sunday school. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? Family Sunday special. So, you're going to watch this with all your parents. Yes, அதுக்காக நம்மளுக்கு ஓப்பனிங் ப்ரேயர்க்காக பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. அவங்க பேரு பாக்யதாஸ் அங்கிள். அவங்களோட சேர்ந்து நம்மளும் ப்ரே பண்ணிடலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொல்றாரு. ஏன் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு நீங்க விசுவாசத்தை பத்தி பார்க்க போறீங்க. விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா டைமில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு தருணத்துக்காக நன்றியோடு நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய நாம மகிமைப்பட காட்டுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை கூடான கோடி சோசு நன்றியப்பா. இந்த கொரோனா டைம்லேயும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக ஆண்டவருடைய வேத வசனம் சிறு பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் சென்றடையத்தக்கதாக கொடுத்த தருணத்துக்கு நன்றிராச்சா. ஆம் ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் நினைக்கிறோம் சாமி. ஆபிரகாமின் விசுவாசம் ஆண்டவரே எங்களை எவ்வளோ பலப்படுத்துக்கிறாச்சா. ஆமாண்டவரே, உண்மை மாத்திரம் நான் நம்பி நாங்கள் ஜீவிக்கணும் சாமி. மற்றவங்கள இல்லை, குறிப்பாக ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நினைவு கூடுறாச்சா. அவர்களை பேர் பேராக ஃபேமிலி ஃபேமிலியாக ஆசீர்வதிங்க ராச்சா. எங்கள் சபை மக்களை ஃபேமிலியாக ஆசீர்வதிங்க. எங்கள் சபை போதர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. செயலாளர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பொறுப்பாளர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராச்சா. உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த குழந்தைங்களுடைய ஆண்டவரே. இந்த காரியங்களை யார் யார் முயற்சி எடுத்து நடத்துகிறாங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவனே நீர் மாத்திரம் மகிமை பண்ணும் சுவாமி. உங்களுடைய கரத்தில் இந்த காரியங்கள் அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீங்கள் சொல்லியிருக்கோம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உண்மை விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த காரியங்கள் அனைத்தும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே துதி கன மகிமை யாவையும் எங்கள் மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்துகிறேன் நன்றியுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். The theme for the day is faith. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கும் நீங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சரி, நம்மளுக்கு தெரியும் காடோட லவ் வந்து அன்கம்பேரபிள். இந்த உலகத்தில் எதோடையும் நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டான லவ். சரி, நம்ம இப்போ காட்ஸ் லவ் இஸ் ஸ்வீட் அண்ட் வண்டர்ஃபுல் சாங் நமக்காக ஐடா அண்ட் கிளாரிட்டாக்கா வந்து ஆக்ஷன் பண்ண போறாங்க. நம்ம இப்போ பார்க்கலாமா? Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Oh, oh wonderful love. Higher than the mountains, deeper than the oceans, wider than the universe. Oh, oh wonderful love. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Oh, oh wonderful love. Higher than the mountains, deeper than the oceans, wider than the universe. Oh, oh wonderful love. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Oh, oh wonderful love. Higher than the mountains, deeper than the oceans, wider than the universe. Oh, oh wonderful love. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Jesus love is sweet and wonderful. Oh, oh wonderful love. Higher than the mountains, deeper than the oceans, wider than the universe. Oh, oh wonderful love. ஹலோ குட்டீஸ், நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன சாங் பாட போகிறது தெரியுமா? இஸ் எனி திங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? எஸ்,
இந்த உலகத்துல நம்ம காடால செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? எதுவுமே கிடையாதுல, நம்ம காட் நினைச்சா எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். சரி, இதை நம்ம பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணி காடை பிரேஸ் பண்ணலாமா? நம்ம கூட ஆக்ஷன் பண்றதுக்காக டீனாக்காவும் லுவினாக்காவும் ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா ஆக்ஷன் பண்றதுக்கு? சரி, பண்ணலாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ஜெயிக்கிற ஜெயம். என்ன, நம்ம இப்ப ஆக்ஷனோட சொல்லலாமா? நீங்களே என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் வசனம் வந்துட்டு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சா? சோ நீங்க எல்லாருக்கும் மெமரிஸ் ஆயிடுச்சுல, நீங்க இன்னொரு தடவை நீங்க படிச்சுக்கோங்க, சரிங்களா? பாய். மெமரிஸ் படிச்சுங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம சூப்பரான செக்மெண்ட் வந்திருக்கோம். என்ன செக்மெண்ட் கண்டுபிடிங்க? எஸ், இது பப்பர் ஷோ பாக்குற டைம். ஓகே குட்டீஸ், இப்ப பப்பர் ஷோ பாக்க ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க, நம்ம எல்லாரும் பப்பர் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ரெடி ஆயாச்சு, ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. ஹாய், இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போறேன். எங்க ஸ்கூல்ல ஒரு சூப்பரா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நிறைய பேர் வருவாங்க அதுக்கு. ரொம்ப பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வர போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல என்னை வந்து பாட சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ரிஹர்சல் பார்க்க போறாங்க. அதனால தான் நான் ரெடி ஆயிட்டேன், ஸ்கூலுக்கு போறேன். ஐ ஜாலி ஜாலி. இந்த மம்மி வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. மம்மி மம்மி என்ன பண்றாங்க இந்த மம்மி? பசிக்கிறது வேற, டைம் வேற ஆயிடுச்சு. சரி, வெயிட் பண்ணுவோம். என்ன இந்த பொண்ணு, வால் வால் கத்துறா. நான் என்ன மனுஷி தானே, மிஷினா? இவ்வளவு அவசரப்படுத்துறா. நான் உன ரெடியாக சொன்னேன், ரெடியானாலும் என்னன்னு தெரியலையே. ஒரே சத்தம் போட்டு இருக்க, காலையில இருந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி இவ்வளவு ஒட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான். தலையே வலிக்குது.
எப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கிற நீ? மம்மிக்கு அங்கே எவ்வளோ வேலை இருக்கு, நீயா வந்து ஹெல்ப் பண்ற, எனக்குன்னா பத்து கையா இருக்கு, இவ்வளோ இவ்வளோ சத்தம் போட்டுட்டே இருக்கிறிய நீ, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன். மம்மி என்ன மம்மி நீங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு மம்மி, எங்க ஸ்கூல்ல என்ன சீக்கிரமா வர சொல்லியிருக்கிறாங்க மம்மி. நீ அதுக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்கணும், எழுப்ப எழுப்ப தூங்கிக்கிட்டே இருக்கிற. சரி மம்மி, மம்மி எனக்கு எனக்கு சாப்பிட என்ன செஞ்சிருக்கிறீங்க, தோசையா? ஆமா ஆமா, உனக்கு பிடிக்குமே இருந்தா உனக்கு முட்டை தோசை சுட்டுட்டு வந்திருக்கிறேன் மம்மி. தேங்க்யூ மம்மி, நெய் வாசனைலாம் வருது, தேங்க்யூ மம்மி. மம்மி நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா நான் போகணும், ஓகேவா? ஏய் சரி சரி, அதுக்காக சாப்பிட அரைக்குறை சாப்பிடாத, திருப்தியா சாப்பிடு சரியா? சரி ரோசி, மம்மிக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு சரியா? ஓகே மம்மி. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான், முட்டை தோசை. நல்ல டேஸ்ட்டு முட்டை தோசை, நெய் ஊற்றுன முட்டை தோசை சூப்பராக இருக்கு. அப்பா சூப்பராக இருந்துச்சு, எங்கள் மம்மி சுட்ட முட்டை தோசை. ஐயோ டைம் ஆயிடுச்சு வேற. ரோசி சாப்பிட்டுட்டியாமா? ஆ மம்மி நல்லா சாப்பிட்டேன் மம்மி, தேங்க்யூ மம்மி. சரி மம்மி நான் போயிட்டு வரட்டுமா? பாய். ஏய் ஏய் நில்லு, என்ன நீ பாட்டுக்க போற, என்ன மம்மி? ஏய் நீ நீ எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்தாச்சு மம்மி, எல்லாம் எடுத்துட்டியா? சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீ செய்யவே இல்லையே. என்ன மம்மி நான் செய்யல? ஏய் நீ ஜோம் பண்ணல, பைபிள் படிக்கல மம்மி, அதெல்லாம் வந்து கூட பார்த்துக்கலாம் மம்மி. என்னது வந்து பார்த்துக்கிறியா? ஏய் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏ பாரு ரோசி, நான் நிறைய தடவை வாட்ச் பண்ணுறேன், நீ வந்து ஏசப்ப நம்பாம உன்னை நீ நம்புற, உன் திறமையாக தான் நம்புகிறேன். ஆனால் பாரு, என்றைக்கையோ நம்ம திறமையும் நம்முடைய நம்முடைய டேலண்ட் என்றைக்குமே நமக்கு கை கொடுக்காது சரியா? ஏசப்பாவை விசுவாசி, அதுதான் முக்கியம். மம்மி எனக்கு எல்லாம் புரியுது மம்மி, ஆனால் எனக்கு இப்போ நான் பக்கம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் மம்மி, நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நான் போயிட்டு சூப்பராக ரிகர்சல் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா? ஏய் நில்லுமா, நான் சொல்கிறத கேளு மம்மி, நான் அப்புறம் 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 உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் மம்மி, நான் போயிட்டு வரேன் மம்மி, டைம் ஆயிடுச்சு. பாய். ரோசி ரோசி என்னது ரோசி அழுதுட்டுருக்குறாங்க, ரோசி ஏமா இங்கே வந்து அழுதுட்டுருக்குறேன், என்னாச்சு மம்மி? மம்மி நான் நான் சுத்தம் வேஸ்ட்டு மம்மி, நான் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, நான் இன்னைக்கு எவ்வளோ அசிங்கப்பட்ட தெரியுமா? என்னது அசிங்கப்பட்டியா? ஏமா என்னாச்சு மம்மி? இன்னைக்கு இன்னைக்கு நான் ரிகர்சல் பண்ணுறதுக்காக போனேன்ல, சரி அங்கே போயிட்டு சரியாகவே பண்ணல மம்மி, எல்லாம் தப்பு தப்பாக பண்ணேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு மம்மி. அப்படியா? பாரு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மம்மி? பாரு நீ ஏசப்பாவை நம்பவே இல்லை தெரியுமா, நீ உன்னை நம்பல, நீ நான் உனக்கு எவ்வளோ சொன்னேன் ஏசப்பா கிட்ட ஜோ பண்ணு, ஏசப்பா மேலே நம்பிக்கை வைன்னு சொன்னேன், ஆனால் நீ தான் எனக்கு என்னால் எல்லாம் முடியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் பாத்தியா, உன்னை நீ நம்பினதுனால உனக்கு தோல்வி வந்துருச்சு. ஆமாம் மம்மி உண்மைதான் மம்மி, நீங்கள் எனக்கு எவ்வளோ சொன்னீங்க, நான் தான் பெருமையாக என்னுடைய திறமையை நான் நம்பிட்டு போனேன், அதனால தான் எனக்கு தோல்வி வந்துச்சு மம்மி. சரி சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை, வேறு பைபிள் வசனம் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு ஒன்று யோவான் 5:4 சொல்லியிருக்கு. நீ கூட ஏசப்பா கிட்ட இப்போ மனம் திரும்பி அவர் மேலே விசுவாசம் வை, உனக்கு ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். அப்படியா மம்மி? நிச்சயமாமா எனக்கு ஏசப்பா உதவி செய்வாரா? நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார், நீ அவர் மேலே விசுவாசம் வச்சுனா அவர் உனக்கு உதவி செய்வார், ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும் தான் 1 யோவான் 5:4 நம்ம படிக்கிறோம்.
அதனால நீ வந்து இயேசுப மேல நம்பிக்கை வை, சரியா? ஓகே மம்மி, மம்மி நான் இப்பவே இயேசுபவ நான் நம்புறேன், அவர்கிட்ட நான் ஜோம் பண்றேன், எனக்காக நீங்க ஜோம் பண்ணிக்கலாம் மம்மி. ஓகே ஓகே, நம்பல இயேசுப்பா, என்ன மன்னிச்சிருங்க இயேசுப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் என் திறமைய நம்பினேன், என்னால எல்லாம் முடியும்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்துட்டேன் இயேசுப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை நம்புறேன் இயேசுப்பா, உங்களால மட்டும்தான் எனக்கு வெற்றி தர முடியும், அதனால நான் உங்களை விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா, முழு மனதோட நான் விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா. ஆமே மம்மி. ஆ சொல்லுமா மம்மி, எனக்கு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மம்மி, என் மனசுல இருந்து எல்லா பாரமும் என்னை விட்டு போயிருச்சு, நான் எனக்கு இப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி. ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம், இயேசுப்பா நம்ப, சரியா? ஓகே மம்மி. டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் ரோசி வரவே இல்லையே, என்னாச்சு? சரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா, லாலலா 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 லாலலா. மம்மி மம்மி, அப்பா வந்துட்டியா நீ? நான் தான் இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னாச்சு இன்னும் நீ வரலையேன்னு சொல்லி, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற மம்மி? ரொம்ப சந்தோஷமா, அந்த விட பயங்கர சந்தோஷமா இருக்கிறேன் மம்மி நானு. அப்படியா, என்னம்மா என்னாச்சு மம்மி? இங்க பாருங்க, எனக்கு கப்பலாம் கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் என்னை ரொம்ப பாராட்டினாங்க தெரியுமா, எங்களுடைய பிரின்சிபல்லாம் சூப்பரா என்னை தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க, அவ்வளோ சூப்பரா நான் பாடினேன்னு சொன்னாங்க மம்மி. ஏய் பாத்தியா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கேட்கும் போது, பாரு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யார் தெரியுமா? ஏசப்பதான் மம்மி, ரொம்ப கரெக்டா சொன்னேன் பாத்தியா, உன்னை நீ நம்பும்போது உனக்கு தோல்வி தான் கிடைச்சது. ஆமா மம்மி, பாரு நீ ஏசப்ப நம்பின உடனே, ஏசப்ப மேல விசுவாசம் வச்ச உடனே உனக்கு பாராட்டுதலும் உனக்கு வெற்றி வந்து சேர்ந்திருக்கு. உண்மைதான் மம்மி, மம்மி இனிமே என் வாழ்க்கையில எப்பவும் ஏசப்பாவை தான் நம்புவேன். வெரி குட் வெரி குட், ரொம்ப கரெக்டா சொன்ன ரோசி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லாருமே ஏசப்பவை நம்பணும், நம்புவீங்களா? நிச்சயமா அவங்களும் ஏசப்ப நம்புவாங்க, நீ ஏசப்ப நம்பிருக்க நம்புறல்ல, நிச்சயமா மம்மி இனிமையா வாழ்க்கையில ஏசப்பாக்கு மட்டும்தான் முதலிடும், அவரை நான் முழுசா விசுவாசிக்கிறேன். ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. ஓகே ஓகே, சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஒரு குட்டி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? ஆமா மம்மி, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் மம்மி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலே ரோசிக்கு நீ ஒரு மனமாற்றத்தை கொடுத்ததுக்காக நன்றி, உண்மையில முழு நம்பிக்கை வைக்கிறதுக்கு உதவி செய்தீங்க, நன்றி ஏசப்பா. தொடர்ந்து உண்மை அவன் விசுவாசித்து வாழ்க்கையில வெற்றி பெற நீ உதவி செய்யும். ஆமீன் ஆமீன் மம்மி, தேங்க்யூ மம்மி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு வரேன், பாய். வாவ், சூப்பரா பப்பட் ஷோ பார்த்து முடிச்சிட்டோம், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? டிவோஷன் டைம். டிவோஷன் நம்ம யார் எடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம ரெனி ராஜனாக்கா தான் நம்மளுக்காக டிவோஷன் ஃபேத் பத்தி எடுக்க வந்திருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்ப அதை போய் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். பிரேஸ் தி லார்ட் குட்டீஸ். ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும் போது நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணாங்க, அதுல இன்னைக்கு ஒரு மிரக்கிள் பார்க்கலாமா? கப்பல் நகமனர் ஊர்ல ஒரு பேரலைஸ் மேன் இருந்தாராம், அவருக்கு கை கால் அசைக்க முடியாது, அவர் டே அண்ட் நைட் பெட்ல படுத்தே இருக்கணும், கூட இருந்ததுதான் அவரை டேக் கேர் பண்ணிருப்பாங்க, அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, அவர் நிறைய டாக்டர்ஸ் மீட் பண்ணிருப்பாரு, நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாரு, பட் அவருக்கு சுகமே கிடைக்கல. அவருக்கு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட் இப்படி பேரலைஸ் ஆகிறத பார்த்து கண்டிப்பா அவங்க அப்செட் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள மாதிரி வாக் பண்ணும், ரன் பண்ணும், ஹாப்பியா இருக்கணும்னா, பட் அந்த விஷயம் அவங்களுக்கு கிராண்டே ஆல. ஒரு நாள் ஏசப்பா அவங்க ஊருக்கு வராங்க, இதை கேள்விப்பட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேத் இருந்தது, அவங்க ஃப்ரெண்ட் ஏசப்பாவை மீட் பண்ணா கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு சுகம் கிடைக்கும்னு. உடனே அவங்க ஃப்ரெண்டை பெட்டை தூக்கிட்டு ஏசப்பா பார்க்க போறாங்க, ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கிரௌட் இருந்தது. நியர்பை வில்லேஜஸ் இருக்க பீப்புள் எல்லாரும் ஏசப்பாவோட மெசேஜ் கேட்க ஆவலோட வந்திருந்தாங்க.
சோ வீட்டுக்குள்ள கிரவுட், டோருக்கு வெளிய கிரவுட், உள்ள என்டர் பண்ண பார்க்க என்னால முடியல. யாரும் மூவ் பண்ண மாட்டிக்காங்க, என்ன பண்ணும் தெரியல. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனே ஒரு ஐடியா வருது. வீட்டுக்கு வெளிய ஒரு ஸ்டேர் கேஸ் பாக்காங்க. உங்க ஃப்ரெண்ட உடனே பெட்ல தூக்கிட்டு கஷ்டப்பட்டு கிளைம் பண்றாங்க. கஷ்டப்பட்டு ரூஃப்க்கு மேல வந்த பிறகு அந்த பெட்டை கீழே இறக்கி வச்சிடுறாங்க. பிறகு அந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூஃப்ல டைல்ஸ ஒன் பை ஒன் கேர்ஃபுல்லி கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணி ஒரு ஹோலை கிரியேட் பண்றாங்க. பிறகு அந்த பெட்ல ஒரு ரோப்பை டை பண்ணி மெதுவா கீழே இறக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கீழே இறக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கரெக்டா ஏசப்பா முன்னாடி இறக்கி வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். ஏசப்பா இவங்களோட பெரிய ஃபேத்தை பார்த்து அந்த பேரலைஸ் மேன்ட்ட சொல்றாங்க, சன் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். மூவ் பண்ணவே முடியாது அந்த பேரலைஸ் மேன். உடனே எழுந்து நின்று அவன் பெட்டை தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் வாக் பண்றாரு. காட் அப்ரேஸ் பண்ணிட்டு ஹாப்பியா ஜாலியா வீட்டுக்கு போறாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அமேஸ்டா இருக்காங்க. அவங்களும் காட் அப்ரேஸ் பண்றாங்க. இப்படி ஒரு மிரக்கு நாங்க பார்த்ததே இல்லைன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. குட்டீஸ், இந்த மிரக்குல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? டூ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா மேல பெரிய ஃபேத் வச்சிருந்தாங்க. என்ன அந்த ஃபேத்? ஏசப்பா மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டை கம்ப்ளீட்டா ஹீல் பண்ண முடியும்னு. அதே மாதிரி நீங்களும் ஏசப்பா மேல பெரிய ஃபேத் வச்சிருக்கணும். டெய்லி நீங்க ஏசப்பா கிட்ட ஃபேத்தோட ப்ரே பண்ணணும். உங்க ஃபேமிலிக்காக, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்க சுத்தி இருக்க பீப்புளுக்காக உங்களோட ஃபேத்தை பார்த்து ஏசப்பா கண்டிப்பா உங்க ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் டைம்ல நிறைய பேர் சிக்கா இருக்காங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஃபேத்தோட ப்ரே பண்ணும்போது ஏசப்பா கண்டிப்பா அவங்களுக்கு சம் கொடுப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய க்ரௌட் இருந்தது, உள்ள அவங்களால என்டர் பண்ண முடியல. அதுக்காக அவங்க அப்செட் ஆகி கிவ் அப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களா? இன்னும் வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டேர் கேஸ் பார்க்காங்க. அவங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு ரூஃப்க்கு மேலே ஏறுறாங்க. பிறகு அந்த பெட்டை கீழே கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. அது ஒரு ஈஸியான காரியமே இல்லை. இது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டில் இப்படி ஒரு ஹோல் ரூஃபில் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க். ஹவுஸ் ஓனர் என்ன சும்மாவா இருப்பாரு? ஸோ ஏன் இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு கோல், அவங்க ஃப்ரெண்ட் எப்படியாவது ஏசப்பாவை மீட் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது. அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை. குட்டீஸ், உங்களுக்கு ஏசப்பா பற்றி தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஏசப்பாவை மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது எஃபர்ட் போட்டிருக்கீங்களா? அதுக்காக இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணலான்னா, உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு சூப்பரான பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் நடக்குது, அதோட யூடியூப் லிங்க் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஏசப்பா உங்க லைஃப்ல நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது கூட நீங்க ஷேர் பண்ணலாம். பட் இது ஈஸியான காரியம் கிடையாது. சம்டைம்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிசன் பண்ண மாட்டாங்க, கேலி கூட பண்ணுவாங்க. பட் அதுக்காக நீங்க கிவ் அப் பண்ணவே கூடாது. நீங்க அவங்களுக்கு டெய்லி ஃபேத்தோட ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணும். ஏசப்பா கண்டிப்பா உங்க ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. பண்ணீங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் உங்க மம்மி டாடி கூட உட்காந்து இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல? சூப்பரா ஒரு கதை கேட்டீங்கல்ல. எப்படி ஏசப்பா திமிர்வாரக்காரனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்ப கூட ஒரு அக்கா சிக்காயி ஏசப்பாட்ட சுகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அவங்களோட சாட்சியை இப்ப நம்ம கேட்போமா? அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? வாங்க கேட்போம். ப்ரேஸ் த லார்ட், காட் இஸ் குட் ஆல் த டைம். ஏசப்பா நமக்கு எப்பவுமே நல்லவராகவே இருக்கார். டுடே ஐ வாண்ட் டெஸ்டிஃபை தட் வி ஆர் சர்விங் அ லிவிங் காட். நம்ம வந்து உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் வந்து ஜீவனுள்ளவராக இருக்கார். ஜீவனுள்ளவர் மாத்திரம் அவர் இருந்துட்டு இல்லை, நமக்குள்ளே அவர் இருக்கார். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்பா மூணு பேருக்குமே வந்து கொரோனா வந்துச்சா. அந்த கொரோனா வந்தாலும் அது ரொம்ப டெட்லியான ஒரு விஷயம் இல்லை, அது மரணத்துக்கு எதுவான விஷயம் இருந்துச்சு. எல்லாமே பயப்படுறாங்க அது எங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு. ஆனால் ஏசப்பா வந்து அந்த ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு விஷயத்துக்குள்ள எங்களை கொண்டு போனாலும் ஒரு லைஃபாக ஒரு ஜீவன் உள்ளவராக எங்களுக்குள்ளே இருந்தார். எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு கண் மணியை போல் ஏசப்பா காத்துக்கொண்டார். அவங்க எவ்வளோக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணாலும், அவங்க எவ்வளோ பலவீனமாக ஃபீல் பண்ணாலும், அவங்க ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டாலும் ஏசப்பா ஒரு வார்த்தையை அனுப்பி அவரை
அவங்க ரெண்டு பேருமே சுகப்படுத்தினாரு. அவங்க ஜீவனோடு இப்போ ஆண்டர் அவரை சாட்சியாக வச்சுருக்காரு. இது எல்லாமே ஏசப்பா தான். நம்ம ஆண்டர் வந்து ஹீஸ் மைட்டி டு சேவ். அவரால் அவர் ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்காரு. அவர் வந்து எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் மலையை பார்த்து எழுந்துப்போ அப்படின்னா அது போகும். அது போல் இந்த மலையை நான் விசுவாசத்தோடு எழுந்துப்போ அப்படின்னு நான் சொல்லும் போது ஏசப்பா அந்த மலையை பிழந்து போக செஞ்சாரு. அதுக்காக நான் அவரை துதிக்கிறேன். எப்பவுமே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் வீட்டில் தனியாக இருந்தேன். நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட ஒரு நிமிஷம் கூட நான் ஏசப்பா வந்து எனக்கு ஒரு கலக்கத்துக்குள்ளே நான் போனாலுமே உடனே எனக்கு கம்ஃபர்ட் பண்ணார். அவர் வசனத்தை அனுப்பி எனக்கு கம்ஃபர்ட் பண்ணார். உலகத்தையே கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை அவர் வார்த்தையும் அவர் பிரச்சனையும் எனக்கு கொடுத்துச்சு. நிறைய பேர் அவர் ஆயுதப்படுத்தினார். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ண வச்சாரு. மம்மி டாடி இல்லையே, நம்ம தான் எல்லாமே பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பாயிண்டில் எனக்கு ஆண்டவர் வசனத்தை அமைச்சு அவர் சொன்னார், ரெண்டா வேட் இஸ் யர் ஹெல்ப் கம் ஃப்ரம், யர் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேட் தி ஹெவன் அண்ட் எர்த். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து தான் உனக்கு ஒட்டாசை வருது மேடம். லுக் டு மீன், நான் உனக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு மேலே நான் உனக்கு கொடுக்கேன். ஐம் த ஒன் ஹூ மேட் யுவர் சோல். உன் ஆத்மா உருவாக்குனதே நான் தானே பிரெண்டா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். என்னை வந்து தனியாக ஒரு நாள் வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏசப்பா என் மனசில் ஒரு சமாதானத்தை ஒரு ஹாப்பினஸ்ஸை ஏசப்பா அவரால் மாற்றம் தான் அப்படி கொடுக்க முடியும். நான் அந்த ஆம்புலன்ஸில் உட்காந்து கொண்டு இருக்கும்போது கூட இல்லை ஏசப்பா என்கிட்ட என்ன சொன்னால், பிரெண்டா மை பிரத் இஸ் இன் சைட் ஆஃப் யூ பிரெண்டா, ஐம் ப்ரீதிங் இன் சைட் ஆஃப் யூ, நான் இவ்வளோ அலைவாக உங்களுக்குள்ளே இருக்கேன்னு தெரியுமா. ஐ ப்ரோக் டெத். நான் டெத்தையும் உடச்சிட்டு உயிர் தான் ஆண்டவர். இதை கூட நான் இந்த ஃபயருக்குள்ளே கூட உன்னை போய் நான் ஃபயர் ப்ரூஃபாக வெளில வர வைப்பேன். தட் இஸ் ஹூ ஐ ஆம். த வேர்ல்ட் நீட்ஸ் டு நோ தட் ஹீ இஸ் அ காட் ஹூ இஸ் லிவிங். அவர் உயிருள்ள தேவன் உலகம் அறியணும் இல்லை. ஹீ இஸ் அ காட் ஹூ ஹீல்ஸ் ஈவன் இஃப் இட்ஸ் ஸோ டெட்லி. ஒரு மனுஷன் செத்து போன மனுஷன் உயிர் தள்ள வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆண்டவர். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்ன பண்ண முடியல, ஸ்மெல் பண்ண முடியல ஸ்டார்டிங்லலாம். அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா எப்படி ஏசப்பா என்னை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் பேர் ஏசப்பா நீங்கள் பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களால் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீங்கள் நல்லவர், உங்கள் கிருபை என்று உள்ளது இல்லை கண்டவர், நீங்கள் சேவிங் ஏசப்பா நான் நினைக்கிறேன். ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் ஐ எம் சடன்லி ஸ்மெல்லிங் வந்து அந்த ஆவிலாம் பிடிப்பேன். அப்போ ஐ கேன் ஸ்மெல் அந்த ஜிஞ்சரை ஸ்மெல் பண்ண முடியுது. எப்படி என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது, washing my hand like I can smell the hand wash. I was like, it was miracle. It was like in the taste man, it was a gift from God. Sometimes I can feel anxious, afraid of feel panna. So at the time la vandha உடனே அவர் பிரசனத்தில் அமர வச்சாங்க ஆண்டு. உடனே நான் பைபிள் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது அங்கே இருக்க ஒவ்வொரு வசனமும் இல்லை எனக்குள்ளே அப்படியே ஒரு லைஃபாக உள்ளே போச்சேன். நான் படிக்க கேம் இன் லைஃப். ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் த பெட் அண்ட் இட் இட் ஆல் மை வர்க் இஸ் லைக் வேர் இஸ் ஸ்ட்ரென்த் கம் ஃப்ரம். ஐ வாஸ் லைக் ஸோ எனர்ஜெட்டிக் இஸ் லைக் ஹவ் அப்படின்னு நினச்சபோது தான் தோஸ் வெயிட் ஆன் த லார்ட் காட் வில் ரினியூ தேர் ஸ்ட்ரென்த். கத்தருக்கு காத்திருக்கிறவருக்கு புது வேலைன்னு ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு எப்போ ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருந்தோ அவர் வார்த்தை அனுப்பி எனக்கு ப்ரீத் பண்ண வச்சாரு. அவரோட வார்த்தை அனுப்பி என்னை ஸ்மெல் பண்ண வச்சார், என்னை வந்து டேஸ்ட் பண்ண வச்சார். அண்ட் நவ் இஸ் கிவிங் மீ ஸோ மச் ஜாய். இது வந்து ரொம்ப டெட்லியாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்குள்ள இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக ஏசப்பா மாற்றினார். இது எவ்வளோ டெட்லியாக இருந்தாலும் அது வீட்டில் இருக்கும் போது அவர் கூட இருந்தேன். நான் அவனை ப்ரேஸ் லார்ட் ஆல் மை லைஃப் ஃபார் ஹிஸ் குட்னஸ் ஹிஸ் மர்சி ஹிஸ் கிரேஸ். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆண்டு வந்து கிருபையை கொடுத்தாரு. எங்கள் அம்மா அப்பாவை ஹீல் பண்ணப்படுத்தி இந்த நாளில் ஒரு ஜீவனோட சாட்சியாக எங்குள்ள அவரோட பிரெத் இருக்குது. வி ஆர் ப்ரீதிங் பிகாஸ் ஹீஸ் இன்சைட் ஆஃப் அஸ். எவ்ரி பிரெத் இன் ஆர் லங்ஸ் நோ இட் இஸ் ஃப்ரம் ஜீசஸ். ஸோ இந்த கொரோனா கூட கடந்து வர ஏசப்பா எனக்கு எங்கள் அம்மா அப்பா உதவி செஞ்சார். நாங்கள் மரண இருளில் போனாலும் எங்கள் கூட ஆண்டவர் வந்து பயங்கரமான பராக்கிரமசாலியாக கூட இருந்தார். ஐ குட் ஃபீல் இட், ஐ ஃபெல்ட் இட். ஒரு ஜீவனுள்ள தேவனா நம்ம ஏசப்பா நான் என் கூட எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தார். ப்ரேஸ் அ லார்ட், ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி ப்ரேஸ். எல்லா க்ளோரி எல்லா ப்ரேஸும் ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணால், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. நீ எனக்கு கொடுத்த இந்த சாட்சிக்காக நன்றி ஏசப்பா. இந்த சாட்சியில் கூட என் ஜீவனுள்ள தேவன் அப்பா, அதை என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் உணர்த்தினீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. அவைகள் பிரகாசம் அடைந்தன நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. இப்போ கூட தகப்பினே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏசப்பா அவங்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பினே. ஆண்டவரே, அவங்களால கூட ஏசப்பா உங்களுடைய நாமத்தை கூட கூப்பிட முடியாது இந்த நேரத்தில் இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா உள்ளாந்த மனதை அவங்க ஆத்மாவை நீங்கள் அறிந்திருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் அப்பா அவங்க நோக்கி பார்க்குற அந்த முகங்கள் பிரகாசம் அடையும்படி செய்யுங்க, வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்கு சகர அதிகாரமும் வல்லமையும் நீங்கள் கொடுத்து இருக்க ஏசப்பா. நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் ஒன்றா ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் ஏசப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்கள் அறியாத நிறைய பேர் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கத்தினால அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க.
இது மூலியமா இயேசுப்பா அவங்க கூட நீங்க ஜீவனுள்ள தேவன், நீங்க தான் உண்மையுள்ள தேவன் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இது மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே மட்டும் எங்களோட வாழ்க்கையில இயேசுப்பா நீங்க எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஒண்ணு உமக்காக வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா, உங்க சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. லெட் யுவர் லைட் ஷைன் த்ரூ அஸ் இயேசுப்பா. உமக்கு எல்லா துதிகரமான மகிமை செலுத்துகிறேன் இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ எவ்ரிவன், நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவெஸ் ப்ரோக்ராம். குவெஸ்டன் சொன்னவனே யாரும் பயப்பட வேண்டியதில்லை, உங்களை யாரும் கேள்வியும் கேட்க போகிறதில்லை. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் செஷன் டு. நமக்கு குவெஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஜெனிஃபருக்கா ரெடியாக இருக்காங்க? ஆர் யூ ஆல் ரெடி டு ஆன்சர் த குவெஸ்? தேங்க் யூ ஜெயந்தி. ஹாய் சில்ட்ரன், எப்படி இருக்கிறீங்க? இப்போ நாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். கேம்ஸ்னா குவிஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த கேமை வந்து நீங்கள் உங்கள் டேடி மம்மியோட ஹெல்ப்போட ஒரு ஃபேமிலியை வந்து விளையாட போகிறீங்க. டிவியில் நீங்கள் அந்த கனெக்ஷன்ஸ் அந்த கேமை பார்த்துருப்பீங்க. பிக்சர்ஸ் வச்சு நேம் ஆஃப் பீப்புள் திங்ஸ் அப்படி கெஸ் பண்ணணும். அதே தான் நாம் இப்போது விளையாட போகிறோம். ஆனால் இதில் வர கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 weeks லாஸ்ட் 3 weeks டிவோஷனும் இந்த வீக் டிவோஷனும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் முதல் பிக்சர் ஏ, ரெண்டாவது பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோடு இருக்குது. தமிழில் சோடுக்கு என்ன? வால். ஸோ ஏ வால். இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போது 10 pictures நாங்கள் காட்ட போகிறோம். நீங்கள் 10 names வந்து கெஸ் பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு 3 minutes டைம் நாங்கள் தரப்போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க அதோட ஆன்சர்ஸை. லாஸ்ட்ல உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் நாங்க சொல்லுவோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சது. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா அந்த கேம் ஆடுனீங்கன்ட்டு. ஆன்சர்ஸ் இப்ப பாப்போமா? இன்னைக்கு கூட
இந்த ஃபேமிலி டிவோஷன் மூலமா ஆண்டவர் குடும்பமா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா கடந்து வந்திருக்காங்க. பெற்றோர்களாகிய நமக்கு கூட சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புறாங்க. அது என்னன்னு இப்ப பாக்கலாமா? ஃபேமிலி சண்டேல உங்களை குடும்பமா பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் கர்த்தருக்காக எப்படி ஆயத்தப்படுத்துவோங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் போது முதற்கனி கர்த்தருடையதே என்ற வார்த்தையின்படி மூத்த பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என அர்ப்பணித்தார்கள். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலோ வேதம் சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எத்தனை பிள்ளைங்க, ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ மூணு பிள்ளையோ எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய கருத்தில் பயன்படுத்த போகிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி ஆயத்தப்படுத்த போறோம்? ஒரு சேலஞ்சிங் வேர்ல்ட்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பாவம் நம்ம பிள்ளைங்களோட கையிலே இருக்கிறத நாம பாக்குறோம். அதனால ஆண்டவர் கிட்ட நாம கேட்க போறோம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உமக்காக நாங்க எப்படி வளர்க்க போறோம்? இத பத்தி ஒரு நாம மத்தியில ரெண்டு பேர் வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் ராணி ஜெய்சிங், அவங்க வெஸ்லி ராயப்பேட்டா ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு டீச்சர். அண்ட் மிஸ்ஸஸ் மர்னிங் ஸ்டீஃபன், இவங்க ஜேபிஆர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சில கருத்துக்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. நம்ம பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவின் நாமத்திலேயே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு புதுமையான காரியத்தை குறித்து பேசுறதுக்கு நான் வந்துட்டேன் நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம பிள்ளைகளை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். பெற்றோராகிய உங்களோட சேர்ந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய எல்லா பெற்றோரும் கடந்து வரோம். என்னன்னு கேட்டா, என்ன பேசினாலும் அவன் எடுத்து பேசுறான். ரெண்டாவது, ஏதாவது ஒன்று சொன்னா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற வார்த்தையை பிள்ளைய சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்ப கோபம் வருது. ஈகோ, நம்ம எது சொன்னாலும் இவன் இப்படி சொல்கிறானே. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 10 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளையாக இருந்தால் அடித்து போட்டுரும். 10 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் எப்படி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது, அது ஒன்று. மூணாவது வந்து, ஒரே ஒரு ஆலோசனை தான், பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகிற மாடுலேஷனை நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கு. இது வந்து எல்லா இடத்துலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஈவன் டீனேஜர் பிள்ளைகளோட நாங்கள் பழகிட்டு இருக்கும்போது நம்ம ஹார்ஷா அவன்கிட்ட சொல்லிடவே முடியல. இடே இதை செஞ்சிரு அப்படின்லாம் சொல்ல முடியல. தம்பி ஏன்பா இதை செஞ்சிடறியா அப்படின்னு சொல்லும்போது எஸ் மிஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுது. பிள்ளைகள் கூட அவனுக்கிட்ட மெல்ல வந்து, ஏன்டா தம்பி இந்த காரியத்தை, ஏன் தம்பி இப்படி பண்ணுற, சரி விடுங்கம்மா நான் அடுத்த தடவை செஞ்சிடறேன். அப்போ மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும்னு வேதவசனம் சொல்கிறது மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் மாடுலேஷனை முதல்ல நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம மாற்றணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் மதருக்கும் அவனோட அவங்க பிள்ளைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மா ஜெபிக்கிறவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லியுடைய அம்மா சூசன் வெஸ்லி வந்து அவங்க சொல்லும்போது பிள்ளைகளுக்காக ராத்திரி தலையில் கை வச்சு அந்த அம்மா ஜெபிப்பாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயிற்றில் ரெண்டு பிள்ளைங்க வளருதுன்னொடனே ரெபேக்கா ஆண்டவர்கிட்டத்தில் கேட்கறதுக்கு போனான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி மனோபாவும் அவன் ஒய்ஃபும் சிம்சோனை வளர்க்குறதுக்கு முன்னால் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு போனாங்க. அண்ணாள் வந்து தம் பிள்ளைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து, எப்படி பிள்ளைய நீங்கள் கொடுக்குற பிள்ளைய உங்களுக்காக நான் வளர்ப்பேன். அப்போ அவ சொல்கிற, அப்போ எல்லாரும் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நமக்கு எல்லாரையும் விட அதிகமாக கிறிஸ்தவ பெற்றோருக்கு இன்னும் அதிகமாக நமக்கு தெரியும், புதுசு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது, பிள்ளைகள்கிட்ட மெதுவாக பேச நம்ம கற்றுக்கிடுவோம். அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் நமக்கு மாறுறதுக்கு நிறைய இது இருக்குது. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.
இந்த நிகழ்ச்சி மூலமாக பிள்ளைகளாகிய உங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த காலகட்டத்திலே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நான் பொதுவாக நான் பார்க்கிற ஒரு சில குணாதிசயங்களை குறித்து அதற்கு பெற்றோருக்கு என்னுடைய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக இங்கு வந்திருக்கிறேன். நான் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகமாக கோபப்படுகிறார்கள், மூர்க்க குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக பம்பு பேசுதல், அதாவது வீணான வார்த்தைகளையும் தூஷண வார்த்தைகளையும் பேசுதல். மூன்றாவதாக கெட்ட வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறவர்களாக அல்லது கோபத்தை அதிகமாக அதிகரிக்கிறவர்களாக அல்லது அடிக்கடி கோபப்படுவர்களாக இருப்பார்களானால் பெற்றோர்களாக உங்களுக்கு என்னுடைய சிறு ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், ஏனென்றால் அப்படி புறப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல வம்பும் புத்தீனமான பேச்சும் ஆகாதவைகள் என்று சொல்லி, தகாதவைகள் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து ஆலோசனை சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு பையனை என்னுடைய கல்லூரியில் தெரியும், அவன் அதிகமாக கெட்ட வார்த்தையை பேசுவான். சோ சாதாரணமாக நடந்து கொண்டு போகும் பொழுதே அவனுடைய வாயிலிருந்து அந்த கெட்ட வார்த்தை வருவதை நான் கவனித்திருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ள முடிந்து போகும். ஏனென்றால் அவனும் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ மாணவனா இருப்பதாலே ஒரு முறை அவனை கூப்பிட்டு அவனிடத்துல கேட்டேன், எப்ப நீ இப்படி பேசுறிய, கெட்ட வார்த்தையா, இப்படி பேசக்கூடாது, தெரியும் இதுல என்ன மேடம் இருக்குது, இதை பேசுனா என்ன அப்படின்னா, அப்பதான் அவன்கிட்ட சொன்னேன், பேசியர் 4:29 சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வாயிலிருந்து கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், அது பசுதாவை அப்படி துக்கப்படுத்தும் என்று எழுதியிருக்கப்பா அவன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் அதெல்லாம் தெரியாது மேடம் அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், பெற்றோராகி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்க தவறிவிட்டோம். சோ உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. எபேசியர் 4:29, எபேசியர் 5:4, கொலேசியர் 3:8 இந்த வசனங்களை எல்லாம் சொல்லுங்க. பைபிள் இருக்கு தம்பி, நீங்க பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, மூர்க்கமான குணம் எனக்கு இருக்கக்கூடாது, வம்பு வார்த்தைகள் பேச, சாட்டிங். இப்ப எங்க பார்த்தாலும் வாலிப பிள்ளைகளை பார்க்க சாட்டிங், சாட்டிங் என்னது, வம்பு பேசுதல், இதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்பதை நீங்கள் ஆலோசனையாக சொல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பார்களா, 12 வயதுக்குரியவர்களாக இருப்பார்களா, இதை கேட்டுக்கொள்வாங்க, சொல்லும் போதே அவங்களை கேட்டுக்கணும். ஒருவேளை டீனேஜ் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் நீங்க அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். The parents are the role model for the teenagers. So, நம்ம கோபப்படக்கூடாது, நம்ம வம்பு வார்த்தை பேசக்கூடாது, புத்தீனமான பேச்சுகள் இருக்கக்கூடாது, தூஷணமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பமாக ஒன்று சேர்கிற இடத்திலே நம்ம என்ன பேசுகிறோம், நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அதை கவனிப்பார்கள் பிள்ளைகள். சோ நம்ம பெற்றோர்களாக நம்ம என்ன பண்ணணும், இந்த வம்பு பேசுதல், பரியாசம் பண்ணுதல், இந்த மாதிரியான காரியங்கள் வேதம் தகாதவைகள் என்று சொல்லுகிறபடினாலே நாமும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். பிரியமானவர்கள், இதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியம் என்பதை அவர்களுக்கு தெரிந்து தெரியப்படுத்தும் பொழுது உண்மையாக நம்முடைய பிள்ளைகள் கற்றற்கேற்ற பிள்ளைகளாய் வளருவார்கள் என்பதை நிச்சயம். அப்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமாக. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டிய இந்த முதலுடையினால நம்மையும் அறியாம எத்தனையோ பாவங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம உதடுகளை ஆண்டவே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க சொல்லி நம்ம அவரிடம் அர்ப்பணிப்போம். சின்ன குட்டிகளா எவ்வளவு நேரம் நம்ம அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறவங்கள கீழ்படிய மாட்டேங்கிறோம், கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், கையில என்ன கிடைக்குதோ தூக்கி எறிகிறோம்ல, இனிமே நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறார் சரியா. இன்னிலிருந்து ஏசப்பாட்ட நீங்க சொல்ல போறீங்க, ஏசப்பா இனி நான் கத்தி பேச மாட்டேன், அம்மா அப்பாவை எதிர்த்து பேச மாட்டேன், உங்களுக்கு பிரியமா நடப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே முழங்கால் படிட்டு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க சரியா. கத்து பெரிய காரியங்களை உங்களை கொண்டுதான் செய்ய போறாரு. நீங்க ஜெபம் பண்ணும் போதுதான் அற்புதம் நடக்க போகுது. நீங்க மற்றவங்களுக்கு ஏசப்பா அன்பு வெளிப்படுத்தும் போது இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகுது சரியா. ஆயத்தமாவோமா. பெற்றோராகிய நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சாட்சியாக வாழ்ந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை பேசும்போது நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம கலங்க தேவை வேண்டியதில்லை, ஆவியானவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வார். ஒரு சிறு அர்ப்பணிப்பை இந்த நாளிலே நாம் செய்வோம். தேவ சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் தகப்பனே, எந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக ராஜா உங்க பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக நீர் அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா.
ஆண்டவரே எங்க முதலில் இந்த நாளிலே உன் கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இனியும் ஆண்டவரே நாங்கள் கோபப்படாதபடி வீணான வார்த்தைகள் பேசாதபடி இயேசுப்பா எங்கள் நாவை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோராகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் பிள்ளைகளுடைய கரம் நீட்டி அரவணைத்து ஆசிர்வதித்து ஆண்டவரே இந்த தேசத்திலே அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்க உதவி செய்கிறார்கள். சின்ன பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளும் இயேசு சுவாமி இந்த நாளிலே ஆண்டவரே செய்கிற அந்த சிறிய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்வீராக. இனி அவர்கள் ஆண்டவரே எதிர்த்து பேசாதபடி தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடி அந்த பிள்ளைகளின் உதவிகளை நீர் காத்துக் கொள்வீராக ராஜா. ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா உமக்கென ஆண்டவரே இந்த உதவிகளை நீ முத்திரையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக ராஜா. நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்கிற நாட்களை நீ கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ராஜா நீ எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்திக் கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் நீ வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. இந்த நாளிலே நீங்க குடும்பமாக வந்து எங்களோடு கூட ஜெபித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்க ஜெப குறிப்புள்ள உங்க டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு நம்பர் கொடுக்கிறோம், நீங்க அதுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் காட் பிளெஸ் யூ ஆல். இட்ஸ் பர்த்டே விஷஸ் டைம். இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஸ்வேதாக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிடலாமா? நம்ம ப்ரேயர்ஸ்ல அவளை ஞாபகம் வச்சுக்கிட்டு லெட்ஸ் ப்ரே ஃபார் அ பிளஸட் அண்ட் அ ஹாப்பி லைஃப் ஃபார் ஹர். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா, காட் பிளஸ் யூ. அதுக்காக இப்ப பெல் ஆண்டி வந்திருக்காங்க. செல்ல குட்டிகளா, சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தோட அப்பா அம்மா எல்லாரும் குடும்ப ஆராதனையா இந்த சண்டே கிளாஸ் விசேஷமானதா இருந்திருக்கும். மெமரிஸ் படிச்சிருப்பீங்க, மற்ற ஸ்கிட் பார்த்துருப்பீங்க, பாட்டு பாடி உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி ரொம்ப அதிகமா நீங்க படிச்சிருப்பீங்க. விசுவாசத்தினால எவ்வளோ பேரு எத்தனை விதமான அற்புதங்களையும் ஆசீர்வாதமையும் பெற்றாங்கன்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மிஷினரி ஊழியங்க எல்லாத்தையும் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் கடைபிடிச்சு நடக்கிறதுக்காக இயேசப்பா உங்களுக்கு வல்லமை கொடுப்பாரு, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த நேரத்துல ஆயர் அவர்களுக்காகவும் மற்ற இந்த பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்வேதாவுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஆலயத்தின் மெம்பர்ஸ் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாத்துக்காகவும் இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். சரியா, சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ஜெபிக்க போறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இதோ இந்த காலை வேளையிலும் கூட இந்த குழந்தைகளோடு சுவாமி நீர் ஆண்டவரே அவர்கள் பாடிய பாடல்கள் சுதிகள்
எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீ சந்தோஷப்பட்டிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஏற்படும் சகல காரியங்களையும் பிள்ளைகள் உணரத்தக்கதாக கொடுத்த இந்த அருமையான வாரத்துக்காகவும் தேவரீர் பாடல்களுக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் அவர்களுக்காகவும் இந்த குடும்பத்தில் உள்ள தேவரீர் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதியும் எங்களுடைய ஆலய குடும்ப ஒவ்வொருத்தரையும் நீ தனித்தனியாக பேர்பற ஆசிரியம். முக்கியமாக இந்த சண்டே கிளாஸ்ல பங்கெடுத்து கொள்ளும் பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எப்படி தேவ பக்தியிலும் வளர்ச்சியிலும் ஆண்டவரே மனுஷர் தயவிலும் எல்லா ஞானத்திலும் நீர் எப்படி விருத்தி அடைந்தீரோ அதே போல சுவாமி எங்கள் குழந்தைகள் அனைவரும் சுவாமி சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வளரத்தக்கதாக கிருபை செய்யும். பிறந்த நாளை கொண்டாடும் எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே ஸ்வேதா என்கிற எஸ்பிஎஸ் குழந்தைக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். மகள் ஆண்டவரே வெளியிலிருந்து வந்தாலும் உண்மை விசுவாசத்துல தேவரீர் தொழுது கொள்கிற பிள்ளையா இருக்கிறதுனால் மென்மேலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் தேவரீர் நல்ல ஆயுசு எல்லாவற்றிலும் அந்த அவளையும் அந்த குடும்பத்தையும் தேவர் ஆசீர்வதி தள்ளும். இதுவரை எங்களோடு கொடர்ந்து வழி நடத்தின தேவனே மீதியான எல்லா ஞாயிறு இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த மீதியான வேலைகளே ஆண்டவரே இந்த குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துடன் பாதுகாத்து வழி நடத்தும். கொரோனாவினால் அவதிப்படும் கஷ்டத்திலிருந்து எல்லாரையும் விடுவியும் சுவாமி. எங்களுக்கு ஆலயத்திலே நாங்கள் வந்து தொழுது கொள்ள எங்களுக்கு தேவரீர் நீர் ஆசீர்வாதமாக தேவரீர் வைரஸை நீக்கி எல்லாரையும் கூட்டி சேரும் சுவாமி. எல்லா ஸ்துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். எல்லாரும் நல்லா ப்ரோக்ராம் எல்லாரும் பாத்தீங்களா? சரி, நாங்க ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்படி நீங்களும் நாங்களும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி வர செய்வார். கர்த்தர் நம்ம பிள்ளைங்க நிமித்தமாக நம்ம குடும்பத்திற்கு பெரிய காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக நடத்தும்படியாக எங்களுக்கு ஆதரவாக இருந்த போதகர் ஏர்னஸ்ட் செல்வத்துறை அவர்களுக்கும் பயிற்சி ஆயர் ராஜபிரபு அவர்களுக்கும் எங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராம் எடிட் செய்ய உதவியா இருந்த சகோதரி ரித்துராஜன் அவர்களுக்கும் சகோதரன் சாம்தாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராமை நடத்துவதற்கு உதவியா இருந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர் அவர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராமை குடும்பமாய் அமர்ந்திருந்து பார்த்திருந்த உங்க குடும்ப அங்கத்தின் அனைவருக்கும் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வருகின்ற எல்லா ப்ரோக்ராம் நிகழ்வுக்காகவும் உங்க ஜெபத்தில் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. For us, by one man's disobedient, many were made sinners. So by the obedient of one shall many be made righteous. Romans 5:19. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரமாக கொடுக்கிறவரிடத்திலும் ஒருவரிடத்தில் கடந்து கொள்ளாதவரமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவுது, அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. Psalm 145:13. The kingdom is an everlasting kingdom and dominion endures throughout all generations. He has shown you, O mortal, what is good and what the Lord requires of you. To act justly and to love mercy and to walk humbly with your God. Micah 6:8. He has told you, O mortal, what is good and what does the Lord require for you, but to do justice and to love your kindness and to walk humbly with your God. Micah 6:8. Thank you.
God bless you.